வணக்கம் நேர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது நம்ம தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம். இங்கே சின்னமல்லின்ற ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கிறோம். அங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபீல்டு விசிட்காண்டி வந்திருந்தோம். இங்கே நம்ம இதுக்கு முன்னாடியே CSV 33 நம்ம ஒரு 3 பீரியடாக நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு 2018-19 நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இப்போ அந்த பர்டிகுலராக அந்த ஃபீல்டை நம்ம விசிட் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த டைம் விதைக்கல, அவங்களுக்கு நம்ம விசிட் பண்ணி நம்ம அது எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்றத டோட்டல் ப்ரோக்ராம் தெரியணும். அவங்க கால்நடை பராமரிப்பு எந்தெந்த மாதிரி இருக்குதுன்றது நம்ம இந்த வீடியோ மூலமாக வந்து நம்மளோட வியூஸுக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்கு அந்த ஃபார்மரை நேர்காணல் செஞ்சு அவர் CSV 33 பயிர் எந்த அளவுக்கு நடவு பண்ணுறாரு, அவரோட அனுபவத்தில் அது எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, அவர் நடவு பண்ணுறதுல அது எத்தனை கால்நடைகளுக்கு அது சிறப்பாக கொடுத்துட்ருக்காருன்றதுக்கு உண்டான பதிவு தாங்க. வணக்கம். நீங்கள் இந்த பதிவில் இந்த பயிர் எந்த அளவுக்கு நீங்கள் பராமரிக்கிறீங்க, எத்தனை கால்நடைகள் கொடுக்குறீங்க, அதை பற்றி எனக்கு பதிவு சொல்லுங்கள். இது வந்து ஒரு 10 சென்ட் தான் இருக்கும். 2 மாட்டுக்கு தேவையான அளவுக்கு இந்த பயிர் தேவையான பயிர் சரியாக இருக்குது கால்நடைகள். இதுவே வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை அறுத்து கால்நடைகளுக்கு போடுறீங்க? 2 முறை. காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு தடவை அறுத்து போடும், சாயங்காலம் 5 மணிக்கு அறுத்து நைட்டு தீவிரமாக போடும். இது கூட நீங்கள் உலர் தீவனத்தில் எந்த மாதிரி கொடுக்குறீங்க? வைக்கோல் கொடுப்போம், ஆரிய புல்லு, தண்டு சோளத்தட்டு அது மாதிரி. இப்போ இதை நீங்கள் இந்த 10 சென்ட்டுக்கு எவ்வளோ விதை நீங்கள் பயன்படுத்துவீங்க? இதுக்கு வந்து 1 கிலோ விதை பயன்படுத்துவோம். சரி. 1 கிலோ நல்லா அடம்பா நல்லா மணலில் கலந்து எந்த மாதிரி தெளிச்சிங்க? மணலில் கலந்து உழவு ஓட்டி விட்டு தெளித்து ரொட்டேட்டரில் ஓட்டி விட்டோம். மேலாக்க ரொட்டேட்டரில் ஓட்டி விட்டுருங்க. தண்ணீர் வந்து அப்படியே ஓரளவு வந்து பிளைனான ஃபீல்டுனால் தண்ணீர் நீங்கள் விட்டுட்டு பராமரித்து மட்டும் வரீங்க. இதுக்கு நியூட்ரிஷன் சத்து பத்தலைன்னா செடி வந்து வெளுத்த மாதிரி வருதுங்க. அந்த சமயத்தில் என்ன இதுக்கு கொடுப்பீங்க? சத்துக்கள் சத்துக்கு வந்து யூரியா மட்டும்தான் போடுவோம். மண்ணில் சத்து இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பயிர் வந்துடுங்க, பயிர் நல்லா வந்துடுங்க. இப்போ ஒன்ஸ் நீங்கள் அறுக்குறீங்க அப்படின்னா முதல் அறுவடை எப்போ வருதுங்க? அதுதான் இன்னைக்கு அறுத்தோம்னா 30ஆம் நாள் திருப்பியும் பார்த்தோம்னா இது வந்து 2வது அறுவடையிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நடவு பண்ணணத்துலேருந்து முதல் முறை எடுக்கிறதுக்கு 1க்கு மட்டும் லேட் ஆகும். அப்போ அது எவ்வளோ நாளையும் நீங்கள் முதல் அறுவடை எடுத்துருங்க? அது வந்து 2 மாதம். 2 மாதத்துக்கு ஒரு 70 நாள் அந்த அளவுக்கு ஆகுங்க. ஆமாம், இந்த பயிரோட இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 70 நாள் 80 நாளில் முதல் அறுவடை எடுக்கலாங்க. அதுலேருந்து 25லேருந்து 30 நாளைக்குள்ளார கண்டினியூ எடுத்துக்கலாம். இந்த பயிரோட பிரின்சிபல் அடிப்படையானது அது உங்களுக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதை வச்சு நீங்கள் 2 கால்நடையை பராமரித்து மாடுகளுக்கு ரெகுலராக கொடுக்குறீங்க. அந்த சைக்கிளுக்கு வந்து கண்ணுக்கு ரெகுலராக வந்துடுதுங்க. ஸோ இதை நீங்கள் நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு எதை பார்த்து நீங்கள் இந்த விதையை வாங்கியிருந்தீங்க முன்ன? அது எங்கள் அக்கா மகன் ஒருத்தர் வந்து தாய்லாந்தில் இருக்கிறாரு, அவர் வந்து இந்த விதையை பற்றி நிறையா விசாரித்து அப்புறம் மேட்டூருங்களா? நான் மேட்டூருங்க. மேட்டூர்லேருந்து தெரிவித்து எனக்கு கொடுத்தாரு. என் ஃபீல்டை பார்த்துட்டு நிறைய விவசாயிங்க மணவரம் தட்டு தான் நல்லா சூப்பராக இருக்குது, எங்கே வாங்கினா ஏது வாங்கினு விசாரித்து அவர் நான் கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி நிறைய ஒரு 30-20-30 விவசாயிகளுக்கு 6 கிலோ 6 கிலோ அவர் வந்து அவர் சொந்த காசு போட்டு ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துருக்கு. இப்போ கூடங்க அவர் நீங்கள் நடவு பண்ணுறது கொஞ்சமாக இருந்தாலும் இன்னைக்கு தருணத்தில் ரெடியாக இருக்கிறது. அவர் 6 பாக்கெட் அளவு 3 கிலோ விதை 6.5 கிலோ பாக்கெட்டாக இது பண்ணியிருந்தார். அந்த 6.5 கிலோவும் வெவ்வேறு விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்குறாரு. ஆமாம், 6 பேர்த்து வாங்கி கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நான் ஒரு 6 டைம் 5 டைம் இதோட நான் 6 டைம் உங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு டைமும் 1.5 கிலோ பாக்கெட்டாக கொடுங்க, 1.5 கிலோ பாக்கெட்டாக 1 கிலோ பாக்கெட்டாக விடுன்னு சொல்லிட்டு 5 கிலோ 3 கிலோ 2 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி நிறைய வந்து வாங்கியிருக்கிறாங்க, சின்ன சின்ன பாக்கெட்டை வாங்கிட்டு. இது எல்லாமே இந்த கிராமத்தை சுற்றி உள்ள விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகேங்க. அவர் வந்து நான் எனக்கு அடிக்கடி தொடர்பு கொள்வார், வேறு ஏதோ புதுசாக வந்திருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுப்பார். என்ன இருந்தாலுமே என்ன புதுசாக வந்தாலுமே இந்த CSV 33 ஏன்னா சாஃப்டாக இருக்கும், சுனையும் அதிகமாக இருக்காது, வறட்சி தாங்கி வளரும், எல்லா விஷயத்துலையும் இது பெஸ்ட்டாக இருக்கிறதுனால இது தாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் கண்டினியூ இதே தான் வாங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கு அப்டேட் ஏதாவது வருதான்னு கேட்டால் இருக்கும் பட்சத்தில் நான் சொல்லுவேங்க இப்போதைக்கு இது இல்லை அப்படின்றத நான் சொல்லி தான் இது பண்ணுவேன். அதனால் வந்து அவர் ஒரே வெரைட்டி ஒரே மாதிரி இருக்கிறத வாங்கி இங்கே பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. அது நான் அவர்கிட்ட கண்டினியூவாக வாங்குறது எதுக்காண்டி, ஏன்னா நாங்கள் ஒரு கேட்டலாக் வச்சுருப்போம். இவர் 3 மாதத்துக்கு ஒரு டைம் 2 மாதத்துக்கு ஒரு டைம் கண்டினியூ வாங்குறாரு. அந்தளவுக்கு இது தேவைப்படாது, ஏன்னா இது 3 வருஷம் வரக்கூடிய பயிர் அப்படின்ற போது இது கண்டினியூ வாங்குறாருன்னு சொல்லிட்டு தான் நான் எதுக்காண்டி என்ன ஏதுன்றதை நான் விசாரித்தேன். விசாரிக்கும் போது தான் அவர் இந்த மாதிரிலாம் நான் பண்ணிகிட்ருக்கேங்க, இது இந்த தேவைக்கு மாமாவுக்கு அவர் சுட்டி உள்ளருக்கு நம்ம சொந்த பந்தம் அந்த ஊருக்காருக்கு எல்லாத்துக்குமே நான்
நம்ம வாங்கி கொடுக்கறது உண்டுங்க, நான் இங்கே இருக்கிற தாய்லாந்தில் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. இது நல்லதாங்க. இந்த பயிர் வந்து பராமரிப்பு அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாதுங்க. இல்லை இது இவ்வளோதான் சிம்பிள் ஸ்டெப்பு. ஆமாம், சரி சரிங்க. இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்ததே சிஎஸ்வி 33, அதே மாதிரி இந்த விதையை வாங்கி ஒரு கிராமம் ஃபுல்லாக இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து அவர் அந்த பயிரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சம் சப்ளைஸ் கொடுத்துட்டே இருக்காரு. அவரை பற்றியும் நம்ம டீட்டெயில் வந்து நம்ம சொல்லியிருந்தார். இப்போ இந்த பதிவில் சிஎஸ்வி 33 பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நன்றி. நன்றிங்க. நன்றி.